Hi friends, welcome to my channel. In this video, we ration card வழங்கக்கூடிய பொருட்கள் பத்தி மத்திய அரசு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். மத்திய உணவுத்துறை செயலாளர் வந்து நாடு முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான ஒரு கூடுதல் இலவச உணவு தானியங்கள் விநியோகம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ யாருக்கு இந்த பொருட்கள் வந்து கூடுதல் பொருள் கிடைக்காது அப்படினு பாத்தீங்கன்னா PHS அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா AAY கார்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைக்காது. சோ NPHS கார்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மட்டும் தான், அதாவது எக்ஸ்ட்ரா ரைஸோ இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா கோதுமையோ இல்ல அடிஷனல் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த NPHS கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மட்டுமே தான் கிடைக்கும். PHS அதுக்கப்புறம் AYY கார்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸ், அதாவது கூடுதல் அரிசி ஆகட்டும் கோதுமை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே அந்த கார்டுக்கு தான் கிடைக்கும். இப்போ இந்த அப்டேட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா PHHN AYY கார்டு அவங்களுக்கு தான் இந்த அப்டேட். NPHHக்கு நார்மலா நமக்கு கொடுக்கக்கூடிய அதே பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே திட்டத்தின் கீழ் உள்ள அந்தி யோஜனா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை முன்னுரிமையற்ற கார்டுதாரர்களுக்கான அனைத்து பயனாளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் அரிசி வந்து இலவசமா வழங்கிட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த திட்டம் ஏப்ரல் டு ஜூன் 2020 காலத்திற்கு தொடங்கப்பட்டது. ஆனால் பின்னர் நவம்பர் 30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீடிக்கப்பட்டுச்சு. PMGKY அதான் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் இலவச ரேஷன் பொருட்களை வந்து பெற்று வருகிறாங்க. அதாவது இந்த ஸ்கீமுக்கு கீழே ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் மானிய விலையில் கிடைக்கும் தானியங்களுக்கு மேல் கூடுதல் இலவச ரேஷன் அரிசி. சோ வந்து பாத்தீங்கன்னா NPHS கார்டுக்கு வந்து ஒரு மாசமும் 2 மாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் ஒரு ஆளுக்கு 5 கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. மற்றது PHHN NPHS கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 5 கிலோ எக்ஸ்ட்ரா அரிசியும் இல்ல அப்படின்னா கோதுமை வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதுபடி வந்து உங்களோட ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கான அடிஷனல் ரைஸ் வந்து நீங்க வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த அடிஷனல் ரைஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் நவம்பர் 30ஆம் தேதிக்கு மேல கிடையாது அப்படின்றத வந்து இது மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இலவச ரேஷன் பொருட்கள் விநியோகம் நவம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்ததாக மத்திய உணவுத்துறை செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அதனால உங்களுக்கு நார்மலா உங்களோட ரேஷன் கார்டுக்கு எவ்வளவு அரிசி வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ இப்ப AAY கார்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசத்துக்கு 35 கிலோ அரிசி வந்து கொடுப்பாங்க. மத்த கார்டுக்கு வந்து 20 கிலோ வரைக்கும் கொடுப்பாங்க. சோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அடிஷனலா கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 30ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பொருள் வந்து மாசத்துக்கு ரேஷன் பொருள் நீங்க வாங்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். NPHS கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ ரைஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அதுல நீங்க வந்து அரிசியாவும் வாங்கிக்கலாம். சோ அதுல பாதி நீங்க கோதுமையாவும் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 17 கிலோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில 3 கிலோ அந்த மாதிரி தான் கோதுமை கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்கள்ல 5 கிலோ வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ 5 கிலோ நீங்க இலவசமா வாங்கினீங்கன்னா 15 கிலோ அரிசி வாங்கிக்கலாம். சோ அந்த ஸ்கீம் தான் இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா PHHN AAY கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலா கொடுக்கக்கூடிய அந்த 20 கிலோ ரைஸ்ல 3 கிலோ கோதுமையும் அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமையும் வந்து கிடைக்கும். சோ இதுதான் வந்து இப்ப கரண்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இனிமே இந்த மாசத்துக்கு பிறகு கிடைக்காது. சோ இந்த மாசம் உங்களுக்கு உண்டான பொருட்கள் வந்து நீங்க இப்ப தீபாவளிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் ஓபன் ஆகும் போது வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 நாள் வந்து ஓபன்ல இருந்தவங்க அடிஷனலுக்கு உண்டான பொருட்கள் வந்திருந்தா நீங்க அதை வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, வாங்காதவங்க இந்த மாசம் மட்டும் வாங்கிக்கோங்க, அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.